இலங்கை அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்படவுள்ள நீதிப் பொறிமுறை தொடர்பான நல்லிணக்க பொறிமுறைகள் பற்றிய கலந்தாலோசனைக்கான வலைய செயலணி இன்று மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது நல்லிணக்க பொறிமுறைகள் பற்றிய கலந்தாலோசனைக்கான வலைய செயலணியின் தலைவர் அருட் தந்தை இ சபமாலை அடிகளார் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் அமைக்கப்படவுள்ள காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் விசேட சட்டவாளர்களையும் நீதிபதிகளையும் உள்ளடக்கிய விசாரணை பொறிமுறை மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கான அலுவலகம் போன்ற அலுவலகங்களை நிறுவுவதற்கு தீர்மானித்துள்ள நிலையில் குறித்த அலுவலகங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் எங்கு அமைய வேண்டும் மற்றும் கால எல்லை போன்றவை தொடர்பாக மக்களின் கருத்துக்களை வழங்கி உதவுமாறு சுபமாலை அடிகளார் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று வியாழக்கிழமை மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்திலும் நாளை இருபத்தொன்பதாம் திகதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மடு பிரதேச செயலகத்திலும் முப்பதாம் திகதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மன்னார் பிரதேச செயலகத்திலும் எதிர்வரும் முதலாம் திகதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நானாட்டான் பிரதேச செயலகத்திலும் இடம்பெறவுள்ளது எனவே மக்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை வழங்கி உதவுமாறு நல்லிணக்க பொறிமுறைகள் பற்றிய கலந்தாலோசனைக்கான வலிய செயலணியின் தலைவர் அருட்தந்தை அடிகளார் வேண்டுகோள் விடுத்துள்ளார்